ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். நான் உங்க ஆனந்த். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 5 ரெஸ்லிங் அப்டேட்ஸ் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரோமன் ரிங்ஸை இந்த வாரம் ஸ்மாக்டவுன் லைவ்ல வின்ஸ் மெக்மேன் ஃபயர் பண்ண போறாரு. ஸோ வின்ஸ் மெக்மேன் இந்த வாரம் ஸ்மாக்டவுன் லைவ்ல ரோமன் ரிங்ஸை ஃபயர் பண்ணி WWE-யை விட்டே வெளியில் அனுப்ப போறாரு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் இப்போ கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியா ஜான் சீனாவோட ஒரு புதிய லுக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாயிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல்ஸ். ஸோ ஏஜே ஸ்டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் லைவ்ல இருந்து ராவுக்கு வந்தாரு. ஸோ ராவுக்கு வந்ததோட அவர் யாரோட மோதுவாரு அப்படின்றதெல்லாம் இதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ இப்போ WWE என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ராவில் ஏஜே ஸ்டைல்ஸ் யாரோட மோதுனா ஸோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு 4 ரெஸ்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல்ஸுக்கு ஆப்போனண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 4 ரெஸ்லர் யாரு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டயர் இருக்காரு. ஸோ ட்ரூ மேக்கின்டயருக்கும் ஏஜே ஸ்டைல்ஸுக்கும் மேட்ச் நடந்தால் நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா ரிகோஷிட். சோ ரிகோஷி வெர்சஸ் சோ ஏஜே ஸ்டைல்ஸ், சோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மேட்ச் நடந்தா நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கனா, சோ ரேமஸ் ஸ்டேரியோ, சோ ரேமஸ் ஸ்டேரியோ வெர்சஸ் ஏஜே ஸ்டைல்ஸ்க்கு சோ ஒரு ட்ரீம் மேட்ச் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா நானாவதா யார் இருக்கு அப்படினு சொல்லிட்டு கேட்டினா, யுனிவர்சல் சாம்பியன் செத் ராலன்ஸ் வெர்சஸ் ஏஜே ஸ்டைல்ஸ். சோ இவங்களுக்கு மேட்ச் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சோ இந்த 4 ரெஸ்லரோட யாரு கூட ஏஜே ஸ்டைல்ஸ் மோதனா நீங்க ரொம்பவே எக்ஸைட்டா இருப்பீங்க, சோ எந்த மேட்சை நீங்க ரொம்ப எதிர்பார்க்கறீங்க அப்படின்றத நீங்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. அதுக்கு அடுத்தபடியா ஜான் சீனா. சோ ஜான் சீனா வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல கடைசியா ரெஸல்மேனியாக்கு வந்தாரு. சோ ஒரு அப்பியரன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போனாரு. சோ ஜான் சீனா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது சோ அவரோட ஹேர் ஸ்டைல் அப்படினே சொல்லலாம். சோ சமீபத்துல அவர் படம் நடிக்க போனதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா சோ அவர் முடியெல்லாம் ஹெவியா வளர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. சோ அந்த கரெக்டரை பாக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிடிக்கல. சோ ஜான் சீனா அப்படினாலே அவர் ஷார்ட்டா ஒரு ஹேர் ஸ்டைல்ல வருவாரு. சோ அந்த கரெக்டர் தான் வந்து நமக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜான் சீனாவோட புது லுக் அப்படினு சொல்லிட்டு ஒரு லாங் ஷார்ட்ல ஒரு போட்டோ வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. ஜான் சீனா வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ஹேர் கட் பண்ணியிருக்க மாதிரி, சோ அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா டேட் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ லாங் ஷார்ட்ல இருந்து ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட போட்டோ இது. சோ அவரோட ஹேர் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு அதிகமா இருந்துச்சு. இப்போ சோ லாங் ஷார்ட்ல எடுக்கப்பட்ட போட்டோ இது. சோ இந்த போட்டோல வந்து பாத்தீங்கன்னா சோ லைட்டா ஜான் சீனாவோட ஹேர் ஸ்டைல் மாறி இருக்கு. சோ ஒரு புதுசா ஏதோ ஒரு ஹேர் ஸ்டைல ஜான் சீனா சோ ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. சோ இந்த இமேஜ் ரொம்பவே HD-ஆ கிடைச்சிருக்கா. சோ அத வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சோ நம்மளோட Facebook, Twitter, Instagram-ல வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்றேன். அதுக்கு அடுத்தபடியா ரோமன் ரிங்ஸ் ராவல இருந்து ஸ்மாக்டவுன் லைவுக்கு வந்துட்டாரு. சோ ஸ்மாக்டவுன் லைவுக்கு வந்ததோட சோ ரோமன் ரிங்ஸ் அடுத்ததா யாரோட மோதுவாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கு. சோ இப்போ WWE என்ன பண்ணிருக்காங்க அப்படினு சொல்லிட்டு கேட்டினா, ரோமன் ரிங்ஸ் ஸ்மாக்டவுன் லைவ்ல சோ யாரோட மோதனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ரோமன் ரிங்ஸ்க்கு ஒரு 4 ட்ரீம் ஆப்போனண்ட வந்து பாத்தீங்க கொடுத்திருக்காங்க. சோ முதல் இடத்துல யார் இருக்கு அப்படினு சொல்லிட்டு கேட்டினா டேனியல் பிராயன் வெர்சஸ் ரோமன் ரிங்ஸ்க்கு ஒரு மேட்ச் நடந்தா எப்படி இருக்கும். சோ இந்த மேட்ச் நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்க WWE கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா படி மோஃபி 205 ல இருந்து ஸ்மாக்டவுன் லைவ்க்கு வந்திருக்காரு. சோ இப்போ படி மோஃபி வெர்சஸ் ரோமன் ரிங்ஸ்க்கு ஒரு மேட்ச் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சோ WWE கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா லாஸ்ட் சாலுவன் வெர்சஸ் ரோமன் ரிங்ஸ்க்கு ஸ்மாக்டவுன் லைவ்ல ஒரு மேட்ச் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி WWE வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. சோ அதுக்கு அடுத்தபடியா 4வது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா WWE சாம்பியன் கோஃபி கிங்ஸ்டன் வெர்சஸ் ரோமன் ரிங்ஸ். சோ இவங்க ரெண்டு பேருக்கும் சோ ஒரு மேட்ச் நடந்தா ஸ்மாக்டவுன் லைவ்ல எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சோ நான் சொன்னேன் இப்போ இந்த 4 பேரோட சோ ரோமன் ரிங்ஸ் யாரோட மோதனா ரொம்ப நல்லா இருக்கும், சோ உங்களுடைய ட்ரீம் ஆப்போனன்ட் யாரு ரோமன் ரிங்ஸ்க்கு ஸ்மாக்டவுன் லைவ்ல அப்படின்றத நீங்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க.
அதுக்கு அடுத்தபடியா டீன் ஆம்ப்ரோஸ். சோ டீன் ஆம்ப்ரோஸோட கான்ட்ராக்ட் முடிஞ்சிடுச்சு, டீன் ஆம்ப்ரோஸ் WWE ல கான்ட்ராக்ட் சைன் பண்ணல. சோ அவருடைய ஃபைனல் சாப்டர் அப்படினு சொல்லிட்டு சோ ஒரு 21 தேதி சோ ஒரு லைவ் இவென்ட்ல ஷீல்டோட ஒரு மேட்ச் விளையாடுவாரு. சோ இதுதான் ஷீல்டோட ஃபைனல் சாப்டர். சோ டீன் ஆம்ப்ரோஸ் அதுக்கு அப்புறம் வர மாட்டாரு அப்படிங்கற மாதிரி வந்து பாத்தீனா சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இப்போ வந்து பாத்தீனா அந்த ஃபைனல் சாப்டரும் முடிஞ்சிடுச்சு அப்படினே சொல்லலாம். சோ ஃபைனலி அந்த லைவ் இவென்ட்ல டீன் ஆம்ப்ரோஸ் செத் ராலன்ஸ் ரோமன் ரிங்ஸ் யாரோட மேட்ச் விளையாண்டாங்க அப்படினு சொல்லிட்டு கேட்டினா ஆல்மோஸ்ட் நான் சொன்னதுதான் பேரன் கார்பன் ட்ரூ மெக்கின்டயர் பாபி லாஸ்லி. சோ இவங்களோட தான் கடைசி மேட்ச் வந்து பாத்தீனா ஷீல்ட் விளையாண்டாங்க. சோ இந்த மேட்ச்ல வந்து பாத்தீனா ஃபைனலி யார் வின் பண்ணுவா அப்படிங்கறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஷீல்ட் இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணாங்க. பண்ணதோட சோ எல்லா ஆடியன்ஸும் டீன் ஆம்ப்ரோஸுக்கு தேங்க்யூ சொன்னாங்க. சோ தேங்க்யூ டீன், தேங்க்யூ டீன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உடனே செத் ராலன்ஸ் ரோமன் ரிங்ஸ் டீன் ஆம்ப்ரோஸ் மூணு பேரும் பேசிட்டு வந்து பாத்தீங்கன்னா சோ ரொம்பவே சோகமா சோ அவங்களோட ஷீல்டு சிம்பிளா காமிச்சிட்டு சோ இதுக்கப்புறம் இந்த ஷீல்டு இணையுமா அப்படின்ற சோ ஒரு 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 சந்தோஷமா சந்தோஷமா சொல்ல முடியாது. சோ ரொம்பவே கஷ்டத்தோட வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிரிஞ்சாங்க அப்படின்னே சொல்லலாம். சோ இதுதான் ஷீல்டோட ஃபைனல் சாப்டர்ல நடந்துச்சு. சோ அதுக்கு முன்னாடி பேக் ஸ்டேஜ் வாய்ப்பு கிடையாது. இந்த வாரம் ராலா ஃபயர் பண்ணனும். சோ இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கற மாதிரி நீங்க கேக்கலாம். சோ WWE தான் அவங்களுடைய ஆபீஷியல் வெப்சைட்ல வந்து பாத்தீனா இத கொடுத்திருக்காங்க. இந்த வாரம் ரோமன் ரிங்ஸ்க்கு வின்ஸ் மெக்மேனுக்கு ஒரு சின்ன ஒரு கான்ட்ரோவர்ஷல் நடக்கும். சோ இதுல வந்து பாத்தீனா வின்ஸ் மெக்மேன் ரோமன் ரிங்ஸ்க்கு பனிஷ்மென்ட் பண்ற விதமா சோ ரோமன் ரிங்ஸை ஒரு மாசம் ஃபயர் பண்ணலாம். சோ இல்ல ரோமன் ரிங்ஸை ஃபயர் பண்ணி WWE விட்டு வெளியில அனுப்பலாம் அப்படிங்கற மாதிரி சோ WWE அவங்களுடைய வெப்சைட்ல அவங்களே ஆர்டிகலா கொடுத்திருக்காங்க. சோ நீங்க போய் பார்க்கணும் அப்படினு நினைச்சீங்கனா சோ என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே போட்டோ கிரெடிட்ஸ் அப்படினு சொல்லிட்டு WWE ோட வெப்சைட் இருக்கும். சோ அதை கிளிக் பண்ணி நேரா உள்ள போய் நீங்க பாருங்க. சோ இந்த வாரம் ஸ்மாக்டவுன்ல இருக்கு வின்ஸ் மெக்மேன் வருவாரு. சோ வின்ஸ் மெக்மேனுக்கும் ரோமன் ரிங்ஸ்க்கும் ஒரு கான்ட்ரோவர்ஷல் வரும். சோ இதுல வந்து பாத்தீனா வின்ஸ் மெக்மேன் ரோமன் ரிங்ஸ் வந்து பாத்தீனா ஃபயர் பண்ணுவாரு அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது. எதுக்காக வின்ஸ் மெக்மேன் ரோமன் ரிங்ஸ் ஃபயர் பண்ணுவாரு அப்படினு சொல்லிட்டு கேட்டினா லாஸ்ட் வீக் ஸ்மாக்டவுன் லைவ்ல வந்து பாத்தீனா சோ ஒரு புதுசா ஒரு ரெஸ்லர நான் வந்து ஹிஸ்டாரிக்கலா ரால இருந்து ஸ்மாக்டவுன் லைவ்க்கு கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி சோ வின்ஸ் மெக்மேன் அட்வர்டைஸ்மென்ட் பண்ணாங்க. வின்ஸ் மெக்மேனும் வந்தாரு. சோ ஸ்மாக்டவுன் லைவ் வந்து அவர் வந்து பாத்தீனா நான் ஒரு ரெஸ்லர ஸ்மாக்டவுன் லைவ் கொண்டு வர போறேன். சோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் சோ வரலாற்று சாதனை அப்படிங்கற மாதிரி சொல்றாரு. சோ உடனே யாரை கூப்பிட்டாரு அப்படிங்கறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த இடத்துல எல்லாஎஸ் அப்படின்னு சொன்னாரு. எல்லாஎஸ் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு வாசிக்கிட்டே உள்ள வந்தாரு. ஸோ எல்லாஎஸ் தான் நான் சொன்ன அந்த சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த இடத்துல யாருமே எதிர்பார்க்காத விதமா ரோமன் ரிங்ஸ் த பிக் டாக் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரால இருந்து ஸ்மாக்டவுன் லைவுக்கு சூப்பர் ஸ்டார் ஷேக்அப் மூலயமா உள்ள வந்தாரு. ஸோ உள்ள வந்ததோட வின்ஸ் மெக்மேன் ரொம்பவே காண்ட் ஆயிட்டாரு. ஸோ நீ எதுக்கு இங்கே வந்த, நீ வெளியில போ அப்படின்ற மாதிரி வின்ஸ் மெக்மேன் சொல்லுவாரு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஸோ எல்லாஎஸ்க்கு ஒரு சூப்பர் மேன் பஞ்ச் போடுவாரு. ரோமன்
ரிங்ஸ் அட்டாக் பண்ண வைப்பாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த வாரம் ஸ்மாக் டவுன் லைவை பொறுத்த வரைக்கும் விங்ஸ் மெக்மேன் ரோமன் ரிங்ஸை ஃபயர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஜான் சீனாவோட நியூ லுக், ஸோ ரோமன் ரிங்ஸ், ஏஜே ஸ்டைல்ஸோட, ஸோ அந்த புது ஆப்போனன்ட் யாரா இருந்தா நல்லா இருக்கும் ரா ஸ்மாக் டவுன் லைவ்ல அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான்